எஸ்ஆர்எச் தக்க வைக்க போகும் இந்த நான்கு வீரர்கள். மெகா கேலத்திற்கு காவ்யா மாறன் போடும் தனி கணக்கு. ஐபிஎல் 2025 மெகா கேலத்தை முன்னிட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த நான்கு வீரர்களை நிச்சயம் தக்க வைக்கும் எனலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கடந்த 2024 சீசனில் இறுதிப் போட்டி வரை முன்னேறியது. டிராவிஸ் ஹெட்ஜ், அபிஷேக் சர்மா ஆகியோரின் அதிரடி ஓபனிங், கிளாசனின் அசைக்க முடியாத மிடில் ஆர்டர் பேட்டிங், பேட் கமின்சன் கேப்டன்சி ஆகியவை அதற்கு முக்கிய காரணம் எனலாம். கடந்த மினி ஏலத்தில் முக்கிய வீரர்களை தூக்கியதன் மூலமாக சன்ரைசர்ஸ் அணி அதே அணியை தக்க வைக்க நினைக்கும். இன்னும் எத்தனை பேரை தக்க வைக்கலாம் என்ற விதிமுறைகள் அறிவிக்கப்படாவிட்டாலும் எஸ்ஆர்எச் அணி யார் யாரை தக்க வைக்கும் என்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் இருக்கிறது. மெகா ஏலத்திற்கு முன் நான்கு வீரர்கள் தக்க வைக்க அனுமதி வழங்கப்படலாம் என தகவல்கள் வருகின்றன. ஏலத்தில் 2 ஆர்டிஎம் கார்டுகளும் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இதில் வெளிநாட்டு வீரர்கள், இந்திய வீரர்கள் வரம்பு ஏதுமின்றி எந்த நான்கு வீரர்களை வேண்டுமானாலும் தக்க வைக்கலாம் என கூறப்படுகிறது. இதன்படி பார்த்தால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவியா மாறன் இந்த நான்கு வீரர்களை தக்க வைக்க நிச்சயம் திட்டமிடுவார். வெற்றிகரமான கேப்டனாக வலம் வரும் பேட் கமின்ஸை ஹைதராபாத் வெளியே விடாது. அவரின் பந்து வீச்சும் அவர்களுக்கு முக்கியம். எனவே அடுத்த சீசனுக்கு இவரை தக்க வைப்பது உறுதி. டிராவிஸ் ஹெட்ஜ் கடந்த முறை அதிரடி பேட்டிங்கால் அனைத்து அணிகளையும் அலறவிட்டவர். டிராவிஸ் ஹெட்ஜ் அமெரிக்காவின் MLC தொடரிலும் வெளுத்து வாங்கினார். எனவே இம்முறை இவரையும் எஸ்ஆர்எச் அணி தக்க வைக்கும். ஹென்ரிச் கிளாசன் சுழற்பந்து வீச்சு, வேகப்பந்து வீச்சு இரண்டையும் அசராமல் சிக்ஸருக்கு பறக்கவிடும் திறன் கிளாசனை தவிர வேறு யாருக்கு இருக்கிறது? T20 தற்போதைக்கு சிறந்த மிடில் ஆர்டர் பேட்டர் இவர்தான். எனவே இவரையும் சன்ரைசர்ஸ் விடாது. அபிஷேக் சர்மா, இவரும் ஹெட்டுடன் இணைந்து ஒரு மிரட்டலான சீசனை வழங்கினார். இந்திய இடதுகை பேட்டர், அதுவும் ஓபனர். இவரை போல் கிடைக்க வாய்ப்பில்லை. கடந்த பல சீசன்களாகவே அபிஷேக் சர்மாவை ஹைதராபாத் பாலூட்டி வளர்த்து வருகிறது என்பதால் இந்த சீசனிலும் அவரை அந்த அணி விடாது. இந்த நான்கு வீரர்களை தக்க வைக்கும் பட்சத்தில் நடராஜன், நிதிஷ் ரெட்டி, புவனேஸ்வர் குமார் உள்ளிட்டோரில் 2 பேரை ஆர்டிஎம் மூலம் மெகா ஏலத்தில் மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள சன்ரைசர்ஸ் அணி திட்டமிடும்.